உறவுகள் அனைத்துலக உயிரோடை தமிழ் மக்கள் வாழ்வியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்புறவிலே அரசியல் களம் வளமை போல் ஞாயிற்றுக்கிழமை கனடாவிலிருந்து எங்களோடு மூத்த அரசியல் ஆய்வாளர் திருச்சொல்லம் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் திருச்சொல்லம் அவர்களே. வணக்கம் தனங்காணி அவர்களே. வணக்கம் அன்புக்குரிய நேயர்களே. இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் திருச்சொல்லம் அவர்களே. இலங்கை தீவில் தொடர்ந்து ஏமாற்றுகின்ற யுக்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பொருளாதார நெருக்குவாரம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த நாட்டில் பொருளாதார சீரமைக்க வேண்டும் என்று கூறும் பொழுது அந்த நாட்டினுடைய அதிபர் அங்கே சீரமைப்பதற்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலையில் புதிதாக நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நிலையில் சர்வதேச நாணய நிதியங்கள் உதவி வழங்கும் மற்ற அமைப்புகள் எல்லாருமே நிறைய அழுத்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தமிழ் மக்களோடு பேசுவது, தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு தொடர்பாக உரையாடுவது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகின்றது. இதுவரை காலங்களில் நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகளுடைய அந்த காலத்திலிருந்து ஆயுதம் மௌனிக்கப்பட்ட பின்பு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, பேச வேண்டும் என்று ஒரு விதத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் சில வழிகள் அவருடைய பொருளாதார நெருக்கடியால் வயிற்றில் அடித்ததால் தான் வந்திருக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக தமிழ் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற வியாழக்கிழமை இந்த பேச்சு ஆரம்பமாக போன்றது இருக்கின்றது. கடந்த வாரம் நீங்கள் பேசும் பொழுது கூறினீர்கள், ரணில் விக்ரமசிங்கா பேச்சுவார்த்தைக்கு வரும்பொழுது எந்த ஒரு நிபந்தனைகளோடும் நிகழ்ச்சிகளோடும் வராதீர்கள் என்று கூறினதை நீங்கள் ஆணித்தனமாக கூறினீர்கள். எவ்வாறு அப்படி செல்ல முடியும் என்று நீங்கள் மிகவும் தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறினீர்கள். இப்பொழுது இந்த கூட்டம் நடைபெறப் போகின்றது. இங்கே கஜேந்திரகுமாரின் அடி அங்கே பங்கெடுக்க மாட்டார்கள். இந்த கூட்டத்துக்கு செல்வது சரியா? இங்கே மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவப்பட போகின்றோமா, அல்லது சிங்கள தேசம் ஒரு நிகழ்ச்சி நிரலை வைத்து தமிழ் மக்களை இங்கே மடக்குவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இது பார்க்கிறீர்களா? எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான உரிமை பிரச்சனை இருக்கிறது என்பது இப்பொழுது உருவாகிற ஒரு விடயம் அல்ல. சிங்கள தேசம், சிங்கள ஆட்சியாளர்கள் அதனை ஏற்றுக்கொண்டுதான் 1957 முதல் முறையாக சமஸ்டி கோரிக்கை என்பதை ஏற்றுக்கொண்டவர் எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்கா. அதனால்தான் முதலாவதாக இலங்கை தமிழ் மக்களுக்கும் சிங்கள தேசத்துக்குமான ஒரு ஒப்பந்தம் என்பது, உடன்படிக்கை என்பது ஜூலை மாதத்திலே 1957, அதன் பெயர் பண்டா சில்வா ஒப்பந்தம், அதில் உடன்படிக்கை. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று பிரதேச சபைகளை வடக்கு கிழக்கு உருவாக்கி தேவைப்பட்டால் அவைகள் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு முறைமை இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக சொல்லப்பட்டது. இதுதான் முக்கியம். பிரதேச சபை சமஷ்டி முறை, ஒரு அதிகார பரவலாக்கல். அதை எதிர்த்து கண்டிக்கு பாத யாத்திரை போய் பிக்குகளோடு ஆர்ப்பாட்டம் செய்து பண்டார் நாயக்காவின் ஒப்பந்தத்தை ஒரு தலைப்பட்சமாக கிழித்தெறிய செய்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தனா. இது வரலாறு. 65 என்று அதற்கு. அப்ப 65 முன்னரே சிங்கள தேசம், சிங்கள அரசாங்கம் இலங்கை தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிகார பரவலாக்கலை கொடுக்க விடுகிறது. அதை அதிகார பரவலாக்கலாம், சமஷ்டி என்று சொல்லலாம், அல்லது சுயாட்சி என்றும் சொல்லலாம். அது அது வார்த்தை பிரயோகங்கள் முக்கியம். அடிப்படை அம்சம் என்ன என்பதுதான் கேள்வி. அது முடிந்து ஏமாற்றப்பட்டதாக போனது. அதன் பிறகு 65 டட்லி சென்னாயக்கா தேசிய அரசாங்கம் உருவாக்க வந்தார், முதலாவது தேசிய அரசாங்கம். அப்பொழுதும் அவர் தேசிய அரசாங்கம் உருவாக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய ஆதரவு தேவை, பலம் தேவை என்று சொல்லி அப்பொழுதும் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பெரும்பான்மை அரசியலமை கட்சியாக இருந்ததால் கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு பேச்சுவார்த்தை கலைத்து அவர்களும் ஏற்றுக்கொண்டு டட்லி செல்வா ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அப்பொழுது டட்லி சென்னாயக்கா முன்மொழிந்தது மாவட்ட சபைகள். இப்ப பாருங்கள், 57 பண்டார் நாயக்கா சொன்ன பிரதேச சபைகளுக்கு மேலாக மாவட்ட சபை முறைமையை டட்லி சென்னாயக்கா ஒப்பந்தத்திலேயே தெரிவிக்கிறார். அது ஒப்பந்தத்தில் இருக்கிறது. ஆனால் 5 அமைச்சர் திருச்செல்வன் தமிழ்ச கட்சி சார்பிலே அந்த அமைச்சரவையில் இருந்தும் எதுவும் நடைபெறாது. 70 தேர்தல் வருகிறது. அப்போ அந்த ஒப்பந்தமும் முடிகிறது. சிறுமா பண்டார் நாயக்கா வருகிறார். 72 புதிய அரசியல் ஜாப்பும், தமிழ் மக்கள் மீதான பல்வேறு அரசியல் வன்முறைகளை தூண்டக்கூடிய செயற்பாடுகள், முக்கியமாக மாணவர்களுடைய பல்கலைக்கழக அனுமதிக்க கொண்டுவரப்பட்ட தரப்படுத்தல், இப்படித்தான் வந்து போராட்டம் ஆரம்பமானது. அதன் பின்னர் பிரதேச சபைகளை எதிர்த்து அன்று கண்டி யாத்திரை மேற்கொண்ட ஜே.ஆர். ஜெயவர்தனா இந்திய அரசாங்கத்தோடு ஒப்பந்தமும் செய்து மாகாண சபை முறைமைகளை பயமுன்னா திருத்தத்தில் கொண்டு வருகிறார். பாருங்கள், எவ்வாறு இந்த
சிங்கள தேசம் எவ்வாறு தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதில் ஒரு படிமான வளர்ச்சியை கண்டது. பிரதேச சபை பண்டார் நாயக்கா, மாவட்ட சபை டட்லியின் முன்மொழிவு, ஜேஆர்ஜியவர்தனா இந்தியாவின் முன்மொழிவு, மாகாண சபை. இப்போ இந்த எந்த படிமுறை வளர்ச்சியிலும் எந்த ஒப்பந்தங்களிலுமே தமிழ் மக்களுடைய பிரச்சனை இதுவரை தீர்க்கப்படவில்லை என்பதை நாங்கள் அடிப்படையாக வைத்துக்கொண்டு பார்த்தால், சிங்கள தேசம் ஒப்புக்கொண்டு ஒரு விடயம் இருக்கிறது, தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும், அதற்கான ஒப்பந்தம், அதற்கான வழிமுறை, அதிகார பரவலாக்கல், இது எதுவுமே நடைபெறாத சூழலில் இப்பொழுது 2002 நாங்கள் விரலாம். அது ஆயுத போராட்ட காலம். அந்த காலத்திலே விடுதலை புலிகள் அவர்கள்தான் தலைமை தாங்கிய தமிழ் மக்களுடைய ஒரு கட்டமைப்பு, ஒரு ஒரு சிவில் நிர்வாகம் அங்கே இருந்தது. அது ஒரு ஒரு அரசாங்கம் போன்றே செயற்பட்டது. அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அது நோர்வே மத்தியஸ்தத்தோடு உலகத்தின் 6 பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு 2004 பேச்சுவார்த்தை முடிந்து 2006 மஹிந்த ராஜபக்ஷ பதவிக்கு வந்ததோடு உத்தியோகபூர்வமாக அதனை இல்லாமல் செய்தார். இந்த பின்னணியில் நாங்கள் இருந்து பார்க்கும் பொழுது தமிழர் தரப்பு ஒப்பந்தம், பேச்சுவார்த்தை, நம்பிக்கை, பிறகு நல்லாட்சி காலத்திலே அவர்களோட தேன் நிலவு, இப்படியெல்லாம் முடிந்த ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கா 2nd சுற்று தமிழ் மக்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறார். 2nd என்று சொல்வது 2002-2004 நடைபெற்ற சர்வதேச ரீதியான விடுதலை புலிகள் பேச்சுவார்த்தையை தான் நான் சொல்கிறேன். அதில் எதிலுமே நிறைவேற்றம் காண முடியாத சூழலில் இப்பொழுது மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். இதற்கிடையில் அந்த 4 எதிர்கட்சியில் இருந்த சம்பந்தன் தலைமையிலான கூட்டமைப்பை தன்னோடு இணைத்துக் கொண்டு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதாக மேற்கொண்ட முயற்சி அப்படியே இருக்கிறது. இப்பொழுது ஒரு தீர்வு உண்மையாக காண வேண்டுமானால், இவர் பிரதமராக இருந்த பொழுதுதான் இந்த நல்லாட்சி காலத்திலே அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. அது அவ்வாறே இருக்கிறது. அதனை எடுத்துக்கொண்டே வர முடியும். ஏன்னா அது ஓரளவுக்கு தமிழர் தரப்பும் இணைந்து உருவாக்கிய அரசியலமைப்பு. அதில் முழுமையாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அங்கே இருக்கிறதோ இல்லையோ, ஏதோ ஒரு இடத்தில் வந்து நிற்கிறது. அது பிற்காலத்திலே அந்த நல்லாட்சி காலத்திலே 4 மைத்திரிபால சிறிசேனாவுக்கும் ரணில் விக்ரமசிங்காவுக்கும் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலேப்பட்ட முரண்பாடுகளால் அது அப்படியே நின்று விட்டது. இப்பொழுது அதையும் மறந்து இப்பொழுது புதிதாக ஏதோ தமிழ் மக்கள் பிரச்சனை, இப்பொழுதுதான் ஒரு புது பிரச்சனை வந்திருக்கிறது, அதை ரணில் விக்ரமசிங்கா தீர்க்க முயற்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து கொண்டு, அது பின்னணி வேறு, அது அதை நாம் பின்னர் தேவைப்பட்டால் நாங்கள் பேசிக்கொள்வோம். இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை ஒரு 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 அதொரு ஒரு உத்தரவு போல், முன் நிபந்தனை வேண்டாம், வாருங்கள் மேசைக்கு, என்னில் நம்பிக்கை வையுங்கள், கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். இதுதான் அவருடைய வார்த்தைகள். நாங்கள் பேசுவோம், பேசுறது பிரச்சனை இல்லை, எதை பேச போகிறோம், எதை கேட்டோம், அது ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்க வேண்டும். இப்போ அதற்கு தமிழர் தரப்பு சரியோ பிள்ளையோ ஒரு 3 அம்சங்களை வைத்த பொழுதோ அந்த நிபந்தனைகளை கொண்டாடுறீங்களா, அதுக்கு அவர் சொல்கிற பதில் வேறு. சிங்கள மக்கள் நிபந்தனைகளோடு பேச போகும் பொழுதே ஏதோ தமிழ் மக்களுக்கு எல்லாவற்றையுமே கொடுக்க போகிறது அரசாங்கம் நினைத்து விடுவார்கள், கிளந்து விடுவார்கள் என்றெல்லாம் அவர் அதுக்கு வேறு வேறு காரணங்களை சொல்வதே எல்லோருக்கும் தெரியும். அவர் தனிப்பட்ட முறையிலே அதனைத்தான் சில தமிழ் பிரதிநிதிகளுக்கு சொல்லியும் இருக்கிறார். ஆனால் இப்பொழுது பேச்சுவார்த்தை 4 நடைபெறப் போகிறது. இப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கான அடிப்படையான விடயங்கள் 2 நாடினுடைய பொருளாதார நிலவரம் குறைந்தது 15-20 எழும்ப முடியாத அளவிற்கு அது தாழ்ந்து போய்விட்டது பொருளாதாரத்திலே. இனி கடன் பெறுவதற்கு நாடுகள் இல்லை, அமைப்புகள் இல்லை என்ற கட்டம் வந்துவிட்டது. அப்போ இருக்கிற மக்கள் தான் வாயை கட்டி வயிற்றை கட்டி ஒரு நிலை சாப்பாட்டை நிறுத்தி ஒரு பொருளாதார முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும். 2 இறக்குமதிக்கு டாலர் தேவைப்படுகிறது. அந்த டாலரை எவ்வாறு பெற முடியும்? இப்போ புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடமிருந்து அந்த டாலரை பெற வசதியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது தான் அவருடைய 2 நிலை. ஆனால் 3 இன்னும் ஒன்று இங்கே பின்னணி இருக்கிறது என்னவென்றால், ஜெனிவா தீர்மானத்தை 51 தீர்மானத்தை அடியோடு நிராகரிப்பது. அது சர்வதேச நீதி பொறிமுறை விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. சர்வதேசத்தின் தலையீடு தான் தீர்வு இந்த தீர்வு காண வேண்டும் என்று விரும்புகிறது தீர்மானத்திலே. அவைகளை இல்லாமல் பண்ணுவதற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், நாங்கள் வெளிநாடுகளின் தலையீடு இல்லாமல் எங்களுக்குள் நாங்களே பிரச்சனையை தீர்த்து கொள்ளுவோம். இதைத்தான் 57 பண்டார் நாயக்காவும் சொன்னார், 65 நெட்லிசன் நாயக்காவும் சொன்னார். ஆனால் கடைசியாக வெளிநாடு ஒன்றின் ஒப்பந்தத்தினூடாகத்தான் தமிழ் மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கு ராஜீவோடு ஜேஆர் ஜீவத்ரா ஒப்பந்தம் செய்தார். இப்பொழுது மீண்டும் ஜெனிவா தீர்மானம் கழுத்தை நெரிக்கும் பொழுதோ
நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொள்வோம். அதற்கான ஒரு தளம் அமைக்கப்பட்டு விட்டது என்று நம்புகிறேன். ஏன் நான் அதை கேட்கின்றேன் என்றால், நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது 4.5 ஆண்டுகள் அரசியல் படுக்கையில் இருந்தார்கள். சலுகைகளோடு உதவி கொண்டிருந்தது தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அப்பொழுது இருந்த நிலைமை வேறு. அவர்கள் பதவி அதிகாரத்தில் இருந்த நிலைமையில்தான் அங்கே அந்த 4.5 ஆண்டுகளும் இருந்தார்கள். தமிழ் தரப்புகளுக்கு சலுகை கிடைத்ததையும் நாங்கள் அறிவோம். இதே நேரத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற அந்த நாட்டில் பொருளாதார நெருக்கடியால் சிங்கள மக்கள், அப்பொழுதெல்லாம் சிங்கள மக்களுக்கு இந்த இவ்வாறான தாக்கம் இருக்கவில்லை, இப்பொழுது ஒரு இவ்வாறான தாக்கம் இருக்கின்ற நேரத்தில் நீங்கள் கூறுவது போல் இவர்கள் இந்த உள்ளக பொறுமையின் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்த்து வருவோம் என்று கூறுவதை இங்கே அவர்கள் என்ன நிகழ்ச்சிகளில் பேசுவதற்கு தயாராகிறார்களோ, தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய நெருக்குவாரத்தை ஓரளவுக்கு எனும் அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கும் உதவி பெறுவதற்கும் ஒரு தளத்தை அமைத்து இப்பொழுது தமிழ் தரப்பை பாவிக்கிறார்கள் என்று நம்புகிறார். குறிப்பாக நான் உங்களிடம் அதை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால், ரணில் விக்ரமசிங்கவும் சுமந்திரன் அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு முன்னர் ஒரு பேச்சுவார்த்தை, அதாவது வேறு ஒரு தமிழ் அரசியல்வாதிகளும் இல்லாமல் அவர் தனியே ஒரு மூடி அறையிலிருந்து பேசி சற்று நேரத்துக்கு பின்னதாக தினேஷ் குணவர்த்தன பிரதமர் சென்றிருக்கின்றார். அப்போ இங்கே ஒரு தளம் ஒன்று ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டதா நீங்கள் கூறுகின்ற அந்த நிலைக்கு? இல்லை, இது ஒரு தற்செயலான சந்திப்பு அல்ல. என்ன இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவுடைய வீடு அறகலைய போராட்ட காலத்தில் எரிக்கப்பட்ட பின்னர் அவர் கொழும்பிலே பஜெட் வீதியில் உள்ள ஒரு வீட்டில் தான் இருக்கிறார். அந்த பஜெட் வீட்டுக்கு தான் சுமந்திரன் சென்றிருந்தார். அப்ப தற்செயலாக அவர் போறதும் அல்ல, அதன் பிறர் பிரதமரும் போகிறார். அப்ப இது அடிப்படையிலே ஒரு 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 முன் நிபந்தனை இல்லாமல், ஒரு நிகழ்ச்சி திட்டம் இல்லாமல், ஒரு நிகழ்ச்சி நிழல் இல்லாமல் இந்த கூட்டம் நடைபெறும் என்று சொன்னாலும் அடிப்படையில் இவர்களுக்குள் ஒரு உடன்பாடு ஒன்று வந்திருக்கிறது. நாங்கள் இந்த விடயங்களில் பேசிக்கொள்வோம் என்று. ஏன்னா இப்போ வந்த செய்தி, சுமந்திரன் நேற்றைய தினம் சென்று சம்பந்தனுக்கு தான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டது, சம்பந்தப்பட்ட விடயங்களை தெரிவித்ததாக வந்துவிட்டது. இப்ப இந்த நேரத்தில் தான் டெரோவோடைய அறிக்கை ஒன்று வந்திருக்கிறது, நாங்கள் சர்வதேசத்தினுடைய உடன்பாடோடு ஒரு வெளிநாடு ஒன்றின் மத்தியஸ்தத்தோடு தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டும் என்று அதை இந்தியாவை வலியுறுத்துகிறது. இப்போ நாங்கள் சில விஷயங்களை பிஹைண்ட் த சீன் என்று சொல்லி செய்தியின் பின்னல் இருந்து சொல்லுவோம். அதாவது அண்மையிலே இந்தியாவுடைய ரோ தலைவர் இலங்கைக்கு போனது, அவர் ரணில் விக்ரமசிங்காவையும் பசில் ராஜபக்சேவையும் மட்டும் சந்தித்தது. இப்பொழுது அந்த 13ஆம் திருத்தத்தில் சொல்லப்பட்ட அந்த சமஷ்டி முறையை இந்தியா வலியுறுத்துவதாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், டெலோவினுடைய இந்த கோரிக்கை, இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு மத்தியஸ்தமாக ஒரு வெளிநாடு இருக்க வேண்டும், அது வரவேற்கப்படக்கூடியது. அது யார் சொல்லுகிறார் என்பதல்ல, இன்னும் நாங்கள் ஏமாற்றப்பட்ட வரலாறு தான் எங்களுக்கு இருக்கிறது. நாளைக்கு இந்த பேச்சுவார்த்தை 2 மாதங்களில் முடிவடையுமானால் இலங்கை அரசாங்கம் வலி இலகுவாக இந்த இதை தமிழர் தலையை தள்ளிவிடும். தமிழர்கள் சேர்ந்து போய் இந்த பிரச்சனை தீர்க்க தயாராயிருக்கவில்லை, குழப்பி விட்டு போய்விட்டார்கள். அப்போ ஒரு வெளிநாட்டு மத்தியஸ்தம் வேணும். இப்பொழுது ஒரு ஆக பிந்திய செய்தி ஒன்று இருக்கிறது, நாளை மறுதினம் எரிக் சொல்கையும் மீண்டும் கொழும்புக்கு போகிறார். அண்மையிலே நோர்வேயினுடைய வெளிவார அமைச்சர் என்ன சொல்லியிருந்தார், பேச்சுவார்த்தை தரப்புகள் கேட்டுக்கொண்டால் நாங்கள் மீண்டும் இந்த பேச்சுவார்த்தையில் அனுசரணையாளராக பங்கு பெற்று தயாராக இருக்கிறோம் என்று. இப்போ நோர்வே என்பதை நாங்கள் யார் என்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நோர்வே இந்தியாவின் நண்பன், அமெரிக்காவின் நண்பன். இப்போ இது நாங்கள் பார்க்கின்ற கேள்விப்படுகின்ற விடயங்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு வலை பின்னல் இயங்குகிறது. இது எங்களுக்கு இப்பொழுது எங்கள் கண்களுக்கு புலப்படாது. அந்த வலை பின்னலின் செயற்பாட்டில்தான் ரணில் இயங்குகிறாரா, அல்லது டெலோ இயங்குகிறதா, அல்லது இவைகளுக்கு அப்பால் கூட்டமைப்பு இவர்களுக்கு தெரியாத இன்னும் ஒரு வலை பின்னலின் சக்தியோடு இயங்குகிறதா என்பது பல கேள்விக்குறிகளோடு தான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமாகிறது. அதேமாக நாளை மறுதினம் 13ஆம் தேதி இந்த கூட்டம் பல மனிதர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. வருகின்ற செய்திகளின்படி ரணில் விக்ரமசிங்கா ஒரு வெள்ளை அறிக்கை, ஒரு வரவு திட்டம், ஒரு ரோட் மேப், எந்த பாதையில் நாங்கள் போக போகிறோம். அவர் சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது, பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு முதல் அவர் இனப்பிரச்சனைக்கான தீர்வானும் படியை கண்டுபிடிக்க போகிறதா சொல்லியிருக்கிறார். சொன்னவர் அதற்கான ரோட் மேப்பை காட்ட வேண்டும். காட்டிவிட்டு இப்ப எல்லா கட்சிகளும் போறோம். இப்ப ஒன்றையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது தனியே தமிழ் மக்களுடைய தலைமைத்துவங்களோடும் மட்டுமான பேச்சு அல்ல. இதிலுள்ள சிங்கள கட்சிகள் எல்லாமே பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் அங்கம் வைக்கின்ற அனைத்து கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் அழைக்கப்படுகிறார்கள். இப்ப குழப்பங்காரிகள் அங்க நிரம்ப இருப்பார்கள். அதன் பிறகு இவர் தான் ரணில் விக்ரமசிங்க கொடுக்க போகின்ற முன்மொழிவை
அதன் பின்னர் ஒவ்வொரு கட்சிகளும் பங்கு பெற்றுகின்ற ஒவ்வொரு கட்சிகளும் சிங்கள முஸ்லீம் தமிழ் கட்சிகளும் தங்களுடைய கருத்து என்ன என்பதை மீண்டும் எழுத்து மூலம் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு 2 வாரம் போகும், போகும்னா டிசம்பர் முடிந்துவிடும். காலம் இழுத்தடிக்கப்பட போகின்றது. பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டோம். அநேகமாக சுதந்திர தின உரையிலே ரணில் விக்ரமசிங்கா இனப்பிரச்சனை தீர்வுக்கு வழி கண்டுவிட்டார் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாடு சர்வதேசத்துக்கு கொடுக்கப்படும். கட்டாயம், கட்டாயம். ஏன்னா அந்த சுதந்திர தின விழாவிலே எல்லா வெளிநாட்டு தூதுவர்களுக்கும் விசேடமான ஒரு இடம் இருக்கிறது அமர்விலே. சுதந்திர தின உரைக்கான ஒரு ஆரம்ப கட்டம் அவருக்கு. நான் மீண்டும் வந்து விட்டேன், பிரச்சனையை தீர்க்க போறேன், சிங்கள அரசியல் பிரச்சனையை நான் தீர்த்து விட்டேன், ஊழல்வாதிகள் வீட்டுக்கு அனுப்பி ஆயிட்டு போராட்டம் வெற்றி மூன்று ஒரு அதான் சொன்னாரு. நீங்கள் போராடின வரக்கலையே 2nd போராட்டமே நீங்கள் போராடினது எதுவோ அது முடிந்து விட்டது, இல்லை அவர்களை கொண்டு அனுப்பி விட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை என்றுதான் இந்த போராட்டத்தை நசுக்குகிறேன். இப்போ நீங்கள் கூர்ணிகள் செல்வம் அடைக்கலனுடைய நிலைப்பாடு, அதாவது இந்தியாவினுடைய தலைமையில் சர்வதேசத்தினுடைய மத்தியஸ்தத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று நல்ல ஒரு விதத்தில் அவர்கள் அதை கூறியிருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறியிருக்கிறார். இப்போ பார்த்துக்கிறார்கள், இந்த கூட்டத்துக்கு இரா சம்பந்தன், ரவு ஹக்கீம், ரிசார்ட் பதியுதீன், மனோ கணேசன், ஜீவன் தொண்டமான், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், இனி டக்ளஸ் தேவானந்தா, சி வி விக்னேசன், இவர்கள் எல்லோருக்கும், பிள்ளையான், இவர்கள் எல்லோருக்கும் இந்த அழைப்பு போயிருக்கின்ற இந்த நேரத்தில் கடந்த கால விடயங்களை பார்க்கும் பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த கூட்டத்துக்கு செல்ல மாட்டார். அதில் நாங்கள் 199 உறுதியாக இருக்கலாம். என்னுடைய கேள்வி, இப்போ பாருங்கள், எவ்வாறு சர்வதேசத்தை இவர்கள் ஏமாற்றப் போகிறார்கள், அதற்கு எங்களுடைய தமிழ் தரப்பினர் சிலர் உறுதுணையாக இருக்கிறார்கள் என்றால், கஜேந்திரகுமார் நிச்சயமாக இந்த கூட்டத்துக்கு செல்ல வேண்டும், ஆணித்தனமாக தன்னுடைய கருத்தை அங்கே கருத்து முன்வைப்பதற்கு இடம் அளிக்கிறார்களோ இல்லையோ, அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த பின்பு வெளியில் வந்து ஊடகத்துக்கு ஆணித்தனமாக இது தமிழ் மக்களை ஏமாற்றும் ஒரு வித்தியாக, சர்வதேசத்தை ஏமாற்றும் ஒரு வித்தியாக இது செயல்படுகின்றது, நிபந்தனையோடு மட்டுமே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும், இனி சமஷ்டி அடிப்படையில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் பங்கெடுத்த பின்பு வந்து கூற வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது புறக்கணிப்பது தான் சரியான ஒரு வழிமுறை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அவருடைய கருத்து எங்களுடைய பார்வை, இப்படிதான் நாங்கள் பார்க்க வேண்டும். பார்வைகள் மாறுபடும், கருத்து ஒன்றுதான். அவர் விளக்கமாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். எப்பொழுதுமே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அது தோல்வியில் முடிவடையும் பொழுது அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது சிங்கள மக்கள், பௌத்த மகாசங்கம், சிங்கள அரசியல் கட்சிகள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போவதுதான் கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்தது. எழுதப்பட்ட ஒப்பந்தங்கள் கிழிக்கப்பட்டது. இப்படி ஒரு கட்சி தலைவர் ஒப்பந்தம் செய்வார், அடுத்த கட்சியை எதிர்க்கும், அடுத்த கட்சியார் சிங்கள மக்கள் மத்தியில். அப்போ சிங்கள மக்கள் மத்தியில் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்களானால் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பதை விட மக்கள் ஐக்கிய சக்தி சஜித் பிரேமதாச அணியும் மஹிந்தா பெசில் தலைமையிலான பொதுஜன பெரமுனவும் தான் இன்று சிங்கள மக்கள் மத்தியில் உள்ள பிரதான கட்சிகளாக இருந்தாலும், பொதுஜன பெரமிலிருந்து பிரிந்து போய் கட்சி என்ற பெயர் இல்லாமல் குழு என்று பெயர் இறங்குகின்ற பிமல் பீரவன்ச, உதயகமன் பெல போன்றவர்களும், டலஸ் அழகப்பெரும ஜி எல் பீரிஸ் போன்றவர்களும் மிக முக்கியமானவர்கள். இவர்கள் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்டவர்களும் பேச்சுவார்த்தைகளை குழப்பியவர்களும். இதை நாங்கள் புரிந்து கொண்டால் இந்த பேச்சுவார்த்தையிலும் இறுதியிலே ரணில் விக்ரமசிங்காவுக்கு இவ்வாறான ஒரு முட்டுக்கட்டை சிங்கள தரப்பிலிருந்து தான் வரும். தமிழர் தரப்பு சர்வதேசத்துக்கு காட்டுவதற்காக பேச்சுவார்த்தைக்கு போகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்ன ஒரு விடயம் மிக முக்கியமானவர் சொல்கிறார் என்னென்றால், நீங்கள் என்ன முன்மொழிவுகளை கொண்டு வர போகிறீர்களோ அதனை உங்களுடைய சிங்கள கட்சியோடு கலைத்து மகாசங்கத்தோடு கலைத்து அவருடைய அனுமதியை பெற்று கொண்டு வாருங்கள், எங்களை கூப்பிட்டு பேசிவிட்டு அவர்களை எதிர்க்கும் பொழுது அம்போன்று கைவிட்டு ஏமாறுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. அது நியாயமான கோரிக்கை. நீங்கள் எங்கள் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பத்தில் என்ன சொன்னது, வடமாகாணத்தில் உள்ள அரசியல் தலைமையோடு பேச போவதற்கு. மனோ கணேசன் என்ன சொன்னார், இனப்பிரச்சின தீர்வுக்கு எங்கள் எல்லோரையும் நீங்கள் பேச்சு கலைக்க வேண்டும். முதலாவதாக அந்த கல்லை போட்டவர் அவர் தான். அதன் தொடர்ந்து முஸ்லீம்களும் நாங்களும் பங்கு பெற்றணும். அதன் பிறகு சிங்கள கட்சிகளும். அப்ப படிப்படியிலே வடமாகாணத்துக்கு என்று சொன்னதை கிழக்கு மாகாணத்துக்கு சேர்க்க கேட்ட பொழுது அதை பற்றி எதுவுமே தெரிவிக்காதமல் இருந்த ரணில் விக்ரமசிங்கா இப்பொழுது எல்லோரையும் அந்த கூட்டத்துக்கு அழைக்கிறார், கொண்டு வருகிறார்.
நீங்கள் கூறுவது நானும் ஒட்டுமுழுதாக ஒத்துக்கொள்கிறேன். கஜேந்திரகுமாரோடைய நிலைப்பாடு சரி என்று தான் நானும் நம்புகிறேன். ஏனென்றால் அதுதான் கடந்த காலம் இவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்களோ அதை அவர் கூறுகிறார். ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறுகிறீர்கள் தமிழ் தரப்பு பேச்சுவார்த்தை போகலாம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அவர்கள் போகலாம் என்றாலே இவர் போகக்கூடாது? இல்லை, அது கட்சியோட நிலைப்பாடு, கட்சியோட கொள்கையில் பாடு, அது நாங்கள் கடந்த காலையில் பார்ப்போம். அப்போ இங்கே தமிழ் மக்களுடைய பிரச்சனை இல்லை, கட்சிகள் தான் முன்னிலைப்படுத்தப்படுகிறது, அப்படியா? அதான் கட்சிகளோட அடிப்படை கொள்கை ஒன்று இருக்கிறது தான். இப்போ இப்படி பார்க்கலாம், இப்போ பொதுஜன பெரமுனா இந்த மாநாட்டுக்கு போகுது, பொதுஜன பெரமுன பிரிந்து சென்று இன்னும் பொதுஜன பெரமுனவின் கட்சியங்கள் இருக்கின்றவர்கள் இந்த மாநாட்டில் போய் சில விடங்களில் இருக்கிறார்கள். விவசாயத்தில் நடைபெற்றது பொதுஜன பெருமை அரவாசி பேர் சிங்களத்தை எல்லோருமே பொதுஜன பெருமனவில் ஒரு பகுதியினர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள், ஒரு சிலர் இருக்கிறார்கள். அப்போ அது அவர் கொள்கை அடிப்படை. நாங்கள் அதுகளை நாங்கள் கஜேந்திரகுமார் வந்து தமிழர் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போகணும் என்று சொல்லவில்லையே. இல்லை, சிங்கள் தரப்பை கூறும் பொழுது அவர்களுக்கு அதிகாரமும் பதவி பிரச்சனையும், தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இங்கே தமிழ் மக்களுடைய இருப்பு காணிகள் அபகரிக்கப்படுகிறது. 87% படிகணிகள் வடக்கு கிழக்கில் இருக்கிறார்கள். அவர்களோடு நாங்கள் இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எங்களுடைய நிகழ்ச்சி நிரல் வித்தியாசம் முற்றுமுழுதிலும் வித்தியாசம் அவர்களுடைய நிகழ்ச்சி நிரலில். இங்கே எவ்வாறு இப்போ நீங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால் ஒன்றை நாங்கள் பொதுவாக ஏற்றுக்கொள்ளலாம். இவர்கள் எல்லோருமே தனித்தனியாக சந்திக்கிறார்கள். சர்வதேச நாடுகளாக இருக்கட்டுக்கும், இலங்கையில் இப்பொழுது அதையும் யுத்தியாக இப்போ ரணில் விக்ரமசிங்கா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தனியாக சந்தித்தார், செல்வமடைக்கலனானை தனியாக சந்தித்தார், சித்தார்த்தனை தனியாக சந்தித்தார், சுமந்திரன் அங்கே இப்போ தேவை வந்த நேரமெல்லாம் போய் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் கூறிக்கொண்டிருக்கிற நிலையில் அவர்களுக்கு தெரியும் இதே ஒரு கருவியாக அவர்கள் பாவிக்கிறார்கள். தமிழ் மக்களிடம் ஒற்றுமையாக இல்லை, நீங்கள் ஒன்று சேர்ந்து வாருங்கள் என்று. இங்கே கஜேந்திரகுமார் இவ்வாறு நிற்பது அவர்கள் தீர்வு தரப்போவதில்லை என்றது எங்களுக்கு தெரிந்தாலும், அவர்களுடைய மகாசங்கங்கள் அந்த கொள்கை இருந்தாலும் ஈடுபடாவிட்டால் எவ்வாறு இவர்கள் அதற்கு பதில் கூற முடியும்? புறக்கணிப்பு, அந்த வார்த்தையை நாங்கள் எடுக்கால் மிக பரிசீலனை கெடுப்போம். நாடாளுமன்றத்திலே பரோசல திட்டத்தின் 2nd வாக்கெடுப்பிலும் 3rd வாக்கெடுப்பிலும் கூட்டமைப்பு பங்கு பெற்றவில்லை, புறக்கணித்தது. அதுக்கு என்ன ஒரு பரிஷ்கரிப்பு, அதற்கு சுமந்திரன் கொடுத்த விளக்கம் என்ன? நாங்கள் எதிர்த்து வாக்களிக்கவில்லை, ஏனென்றால் அவருடைய நல்லெண்ண சமிக்கை பேச்சுவார்த்தை சமிக்கையை நாங்கள் குழப்பக்கூடாது என்பதற்காக இது ஒரு நல்லெண்ண சமிக்கையாகத்தான் நாங்கள் எதிர்த்து வாக்களிக்காமல் புறக்கணித்தோம். இந்த புறக்கணித்தோம் என்ற அந்த வார்த்தை பரிஷ்கரிப்பினுடைய என்ற ஒரு வார்த்தை, அதைத்தான் நான் இங்கே கஜேந்திரகுமாருக்கும் தெரிவிக்கிறேன். கஜேந்திரகுமார் ரணில் விக்ரமசிங்கா கடந்த 12th பிரதமராக பதவியேற்றதற்கு முதல் நாள் இது கஜேந்திரகுமார் சொன்னது. ரணில் விக்ரமசிங்கா சந்தித்தார் என்றும், அப்பொழுது நாங்கள் இந்த பிரச்சனை பற்றி இனப்பிரச்சனை பற்றி பேசியதாகவும், தான் சமஷ்டி தீவை பற்றி சொன்ன பொழுது அது இப்பொழுது சாத்தியப்படாது, அநேகமாக மாவட்ட சபை முறைமைகள் தான் இப்பொழுது சாத்தியப்படும் என்று ரணில் சொன்னதாகவும் கஜேந்திரகுமார் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். இதுவரை பிரதமர் அலுவலகம் அதனை மறுக்கவில்லை. அப்ப கஜேந்திரகுமாருக்கு ஒன்று நன்றாக தெரிகிறது, இந்த பேச்சுவார்த்தையின் முடிவிலே எது வரப்போகிறது என்று. ஆனபடியால் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார், நீங்கள் சிங்கள தரப்போடு முக்கியமாக மாசங்கங்கள், ஏன்னா அவர் கடைசியாக முடிவெடுப்பவர்கள், மாசங்கங்களோடு முடிவெடுத்து விட்டு தமிழர் தரப்போடு பேச வாருங்கள். சரி, அது ஒரு புறம். ஆனால் அதே நேரத்திலே அவர்கள் பேசப்போகின்ற தமிழர் தரப்பை பேசப்போவது துரோகம் என்றும் சொல்லவில்லை, பிழை என்றும் சொல்லவில்லை. அந்த போக போகின்ற தரப்பும் 3 வைத்தது. அந்த 3 ஒன்று தமிழ் மக்களுடைய அபகரிக்கப்பட்ட காணிகள் மீளழிக்கப்பட வேண்டும். இதை அரசாங்கம் செய்யுமா? தொடர்ந்து அபகரித்து கொண்டிருக்கிறது. அடிப்படை இதுதான், வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட ஒரு சுயாட்சி முறைமை கொண்டு வர வேண்டும். இதை அரசாங்கம் செய்யுமா? இல்லை. அதே நேரத்திலே பேச்சுவார்த்தைக்கு போகாமல் தமிழர் தரப்பு இருக்குமாக இருந்தால் தமிழர் தரப்பு தான் பேச்சுவார்த்தையை குழப்பியது என்ற அவாண்டமும் அவர்கள் மீது வரும் என்பதன் காரணமாகவும் தமிழர் தரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து, தமிழர் தரப்பு என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்தமாக அனைவருமே போகணும் என்ற கட்டாயம் இல்லை, ஒரு அடையாளம், ஒரு டோக்கன். சரி, நீங்கள் எப்பொழுதுமே கூட்டமைப்பை தானே பேச்சுக்கு நம்புகிறீர்கள், உங்களோடு 4 தேநிலை புரிந்தவர்கள் தானே, இப்பொழுதும் அவர்களோடு தான் நீங்கள் தொடர்பு வைக்கிறீர்கள், பேசுங்கள். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு இதுதான், போறவர்களை போகக்கூடாதுன்றோ போவது தவறுன்றோ கஜேந்திரகுமார் இதுவரை சொல்லவில்லை என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இந்த கருத்து கூற எனக்கும் உங்களுக்கும் கூட இவ்விடயத்தில் வித்தியாசமான பார்வைகள் இருக்கும், முரண்பாடு இருக்கலாம். ஆனால் கஜேந்திரகுமார் எடுத்துக்கின்ற நிலைப்பாட்டில் நான் நினைக்கிறேன் பிழை இல்லை என்றுதான் என்னுடைய பார்வை. ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாப்பே தலைவர்களாக விழுந்து போய் வந்து நாங்கள் கூட ஒப்பாரிப்பதில் பிரியோசனம். நீங்கள் சொல்வது உண்மை. என்னுடைய அணுகுமுறைகள் எப்பொழுதுமே உள்ளுக்கள் இருந்து நீங்கள் போய் அதை ஆணித்தனமாக கூறிவிட்டு உங்களுடைய எதிர்ப்பு அரசியலாக இருந்தாலும் அதை ஆணித்தனமாக கூறிவிட்டு இதைத்தான் நான் அங்கே முன்மொழிந்தேன், இதைத்தான் கூறினேன் என்று ஊடகத்துக்கு வந்து சொல்லும் பொழுது அவருடைய காத்திரத்தன்மையை வெளிப்படுத்தும் என்று அது என்னுடைய பார்வை. நீங்கள் சொல்வது போல் உங்களுக்கும் நீங்கள் பார்க்கிற வித்தியாசம், நான் பார்க்கின்ற வித்தியாசம். எப்பொழுதுமே வெளியிலிருந்து பேசுவதை விட உள்ளுக்குள் போய் பேசும் பொழுதுதான் அதில் ஒரு தாக்கம் இருக்கும் என்பது. ஏனென்றால் உங்களுடைய கருத்தை, உங்களுடைய நிலைப்பாட்டை அங்கே திட்ட தெளிவாக தெரியப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அது அமையும். ஏற்கனவே இங்கே கூறினாலும், வெளியில் அவர் கூறினாலும், அதை கூறினாலும், ஒரு பங்கெடுக்கும் பொழுது பார்வையாளராக வெளியிலிருந்து கூறுவதை விட பங்காளியாக அதற்குள் போய் நின்று ஆணித்தனமாக கூறிவிட்டு தன்னுடைய எதிர்ப்பை காட்டிவிட்டு வெளிவருவது தான் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று என்னுடைய நிலைப்பாடு. அதில் இல்லை, அவர் தன்னுடைய எதிர்ப்பை நாடாளுமன்றத்திலே பாருங்கள், எவ்வளவு துணிச்சலாக எவ்வளவு துணிச்சலாக எதிர்த்து வாக்களித்த ஒருவர் விரோசன திட்டத்தை தமிழர் தரப்பில். இல்லை, வந்து யாருமே செய்யலாம் தானே. இது வந்து கடந்த காலங்களிலும் எங்களுடைய தமிழ் தரப்பினர் எல்லாம் செய்தவர்கள் தானே. அதை நான் இல்லை, இப்போ நீங்கள் கூறினீர்கள் சர்வதேசம் இங்கே ஒரு தமிழ் மக்களை ஒரு குழப்பமாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்ப மாட்டார்கள் என்று பார்ப்பார்கள் என்று கூறும் பொழுது தான் அதை கூறுகிறேன். நீதியரசராக இருக்கட்டும், சுமந்திரனும் நாடாளுமன்றத்தில் வீர பேச்சுகள் பேசினதை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். அதை நான் கூறவில்லை. நான் இங்கே இப்போ தமிழ் மக்கள் சர்வதேசம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இங்கே ஆணித்தனமாக தன்னுடைய எதிர்ப்பை உண்மையிலே கூற வேண்டும். அதைத்தான் நான் விரும்புகிறேன். என்றால் கூறுவது உண்மை. அதற்குத்தான் நான் சொன்னேன், அந்த எதிர்ப்பு என்பதுதான் அவர் பகிரங்கமாக பரோசில திட்டத்தில் இராணுவத்துக்கு நிதி ஒதுக்குவதை கண்டித்து பேசிவிட்டு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாது விடுகின்ற கோலத்தனத்தை விட எதிர்த்து பேசிவிட்டு வாக்களிப்பிலும் எதிர்த்து வாக்களிப்பது துணிச்சலோ இல்லையோ? கட்டாயம் துணிச்சல், அதை பாராட்டு. அப்ப அதுதான் நான் சொல்றேன், நான் இப்பொழுது ஒப்பீடு செய்வது சிங்கள கட்சிகளோடு இல்ல, தமிழர் தரப்பு கட்சிகளோடு நான் ஒப்பீடு செய்யும் பொழுது சில விடயங்களிலே கஜேந்திரகுமாருடைய செயற்பாடுகள் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. இல்லை, அதிகமாக இருக்கின்றது. ஆனால் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. ஓ, ஆனால் இங்கே உங்களுக்கு தேவை, இங்கே சர்வதேசம் ஒரு, அதாவது இவர்கள் கூறுகிறார்கள் உள்ளக பொறுமுறையில் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துவோம், தமிழ் மக்களுடைய தீர்வை பெறுவோம் என்று ஏமாத்துகின்ற நேரத்தில் இங்கே உள்ளே இருந்து கொண்டு அதை கூறுவதுதான் என்னை பொறுத்த மட்டும் சரியாக நான் பார்க்கிறேன். அதான் நீங்கள் பார்க்கின்ற பார்வைகள் வித்தியாசமாக இருக்கா? உள்ளே என்றது நாடாளுமன்றம், இது ஒரு பேச்சுவார்த்தை மேசை. இந்த பேச்சுவார்த்தை மேசை சரியான ஒரு அந்தஸ்துள்ள மேசையும் அல்ல. பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுகிறார். ஓ, சிங்கள தரப்பு என்ன சொல்லும் தெரியுமா? கூப்பிட்டம் பெறவில்லை, அவர்கள் இப்படித்தான் பெறமாட்டார்கள், குழப்பங்காளி எழுந்துவார்கள். அப்படியே சொல்ல முடியாது. தமிழர் தரப்பு, தமிழ் மக்களுடைய ஆகக்கூடிய பிரதிநிதிகளை கொண்ட கட்சி அல்லது அமைப்பு அல்லது கூட்டமைப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்கிறது. இல்லை, அப்போ ஏன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த தன்னுடைய பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும்? அரவாசி தூரம் வந்தாலே போதும் என்று நிபந்தனைகளை பகிரங்கமாக தெரிவித்திருக்க. அதான், அப்போ பாருங்கள், அதான் ஏனென்றால் இது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அவர்கள் இதை ஒரு சாட்டாக கூறுவார், அவர்கள் ஒற்றுமையாக வரமாட்டார்கள், எங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியாது என்றுதான் அவர்கள். நிச்சயமாக அந்த இடம் வராது என்று அதுக்கு முதலே சிங்கள கட்பக்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையை குழப்பிவிடும். தெரிந்து கொண்டுதான் நடில் இந்த கூட்டத்தை நடத்துகிறார். நடில் இந்த பிரச்சனை நாங்கள் ஒன்றை அடிப்படையில் வைத்துக் கொள்வோம், எங்களுக்குள் நாங்கள் இந்த விஷயங்களை அலசுவதை விட ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆத்ம சுத்தியான செயற்பாடாக இது இருக்கிறதா என்பதுதான் நாங்கள் முதல் கண்டுபிடிக்க வேண்டும். சுமந்திரன் அணி போவது என்று சொன்னால் சுமந்திரன் அணி போகும். ஏன்னா 4.5 ஆண்டுகள் அவர்கள் ஒன்றாக இருந்தவர்கள். அந்த அவருடைய தந்திரத்தால் தானே இங்கே இப்ப ரிசார்ட் பதியுதீன், காங்கிரஸ் மற்றது, டக்ளஸ் தேவானந்தா, பிள்ளையான எல்லாரையுமே அழைக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய தந்திரத்தை கவனமாக பயன்படுத்துவதற்காகத்தான் அவர் இழுத்துக் கொண்டு வருகின்ற. எதுவாக இருந்தாலும் தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடு என்ன என்பது ஓரளவுக்கு சர்வதேசத்துக்கு புரியும். ஜெனிவா தீர்மானத்துக்குடாக வந்த விடயங்களை கவிட்டோம் தொலைத்தோம் என்று சொல்வதற்கு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள தேவையில்லை. இப்ப நீங்கள் இப்ப சொல்றீங்கள் உள்நாட்டு பொறிமுறை, ஆனால் தீர்மானம் ஜெனிவா சர்வதேச நீதி பொறிமுறை, அதை எங்கள் சங்கம் முழுமையாக நிராகரித்து விட்டது. இதே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நல்லாட்சி காலத்தில் தான் இந்த இணை அனுசரணை வழங்கப்பட்டது. இப்ப தாங்கள் வழங்கிய இணை அனுசரண தீர்மானத்தையே இல்லாமல் செய்வதற்காகத்தான் இப்பொழுது அவசரப்பட்டு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. சர்வதேசம் இரண்டு பிரச்சனை, ஒன்று பொருளாதார உதவியை பெற வேண்டுமானால் உள்நாட்டு பிரச்சனையை தீர்க்க வேண்டும். உள்நாட்டு பிரச்சனையை தீர்ப்பதென்றால் பேச்சுவார்த்தை ஆரம்பம் என்பதை காட்ட வேண்டும். பேச்சுவார்த்தை ஆரம்பம் என்பதை காட்டுவதற்காக ஜெனிவா தீர்மானத்தை நாங்கள்
எங்களுக்குள் பேசியதற்கு முன்வந்து விட்டோம், தமிழர் தரப்பு இணைந்து விட்டது என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. ஆனபடியால் முழுமையாக தமிழர் தரப்பு ஏமாற தயாரா இல்லை என்பதை காட்டுவதற்கும் இது சிங்கள பக்கங்கள் பாருங்கள், சில விடயங்கள் வரும் பொழுது அவர்கள் தங்களுக்குள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார்கள். அங்கு எதிர்ப்பு இருக்கிறது, பங்கு பெற்றாமல் இருக்கிறது. இப்போ அதனுடைய இது அரசியலிலே இது ஒரு வித்தியாசமானது அல்ல. பங்கு பெற்ற மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் முதலில் உங்களுக்குள் ஒரு முடிவெடுத்து கொண்டு வாருங்கள், நாங்கள் எடுக்க போகின்ற முடிவை நீங்கள் முன்கூட்டியே எங்களுக்கு தெரிவியுங்கள். என்ன எங்களுடைய நிபந்தனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை, உங்களுடைய நிபந்தனை என்னென்றும் அல்லது நீங்கள் என்ன தரப்போகிறோம்னு நீங்கள் சொல்ல தயாராக இல்லை, எந்த அளவில் நாங்கள் நம்ப முடியும். நேரடியாகவே மாவட்ட சபைதான் என்று தன்னுடன் நேரடியாக சொன்னென்று சொல்லப்பட்ட பின்னர் எவ்வாறு இந்த பேச்சுவார்த்தைகள் போய் வேறு கோரிக்கை வைக்க முடியும்? அதுக்காகத்தான் நான் கூறினேன், பேச்சுவார்த்தை என்றால் ஒரு சாதாரணமான விடைய நிகழ்ச்சி நிரல் இல்லாமல் பேச்சுவார்த்தைக்கு யாருமே போக மாட்டார்கள். அதை போகக்கூடாது என்பது நிகழ்ச்சி நிரல் இல்லை என்றால் போகுவதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. வெறுமனே அவர் பேசுவதை கேட்டுவிட்டு வருவதற்கு போக தேவையில்லை. அவர் தன்னுடைய டிராஃப்ட் இருந்தால் அதை அனுப்பிவிடலாம், இதுதான் என்னுடைய தீர்வு இருக்கின்றது பாருங்கள் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே நீங்கள் கூறுவது போல் சர்வதேச ஏமாத்துவதற்காக இந்த புத்தியை செய்கிறார். ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் தமிழ் தரப்பு பேச்சுவார்த்தைக்கு போகிறது காட்ட வேண்டும் என்று கூறுவீர்கள். அப்புறம் இங்கே கஜேந்திரகுமார் பூர்ணம்பலத்தினுடைய நிலைப்பாட்டை வேறாக காட்டுகிறீர்கள். இல்லை இல்லை, அது கொள்கை அடிப்படையிலானது. தமிழர் தரப்பு என்று சொல்லும் பொழுது நான் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒன்றாக போகணும் என்று நான் போகவில்லை. எங்களுக்குள்ளும் அந்த வித்தியாசம் இருக்க வேண்டும். எவ்வாறு சிங்கள தரப்பில் அவ்வாறான வித்தியாசங்கள் அவ்வப்பொழுது காட்டப்படுகிறதோ அதுபோல இறுக்கமான நிலைப்பாட்டை நாங்கள் காட்ட வேண்டும். நாங்கள் எங்களுடைய இறுக்கத்தை நாங்கள் தளர்த்தி இல்லாதங்களிலும் செல்ல முடியாது என்பதற்கு எங்களுக்கும் ஒரு அணி இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்வேன். இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்ட பொழுதும் இதைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஆயுத போராட்டத்தை ஆயுத குழுக்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் நின்றார்கள், ஒரு அணி இல்லை என்றுதான் நின்றார்கள். இறுதியில் என்ன சொல்லப்பட்டது? வேறு வழி இல்லை, இந்தியாவோடு நாங்கள் மோத தயாராக இல்லை, இந்தியாவில் நம்பிக்கை வைத்து நாங்கள் எங்களுடைய பாதுகாப்பை இந்தியாவிடம் ஒப்படைப்பது என்று சொல்லித்தான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 6 மாதங்களில் என்ன நடைபெற்றது. இது என்னென்றால் எல்லோருமே சேர்ந்து போவதுதான் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம் என்றதோ அல்லது நாங்கள் இதுதான் எங்குமே எங்கள் கருத்துக்களை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். அந்த கருத்துக்கள் கஜேந்திரகுமாரால் நான் எல்லா விடயங்களும் நான் கஜேந்திரகுமாருடைய முடிவை ஏற்றுக்கொண்டு நான் என்ற கருத்தை தெரிவித்து வரவில்லை. ஆனால் இந்த விடயத்தை நான் ஒன்றை சொல்லுவேன், ஏமாற்றுவதற்குத்தான் இந்த கூட்டம் நடைபெறுவது, காலத்தை இழுத்தடிக்கத்தான் கூட்டம் நடுவது, ஜெனிவாவுக்கான இன்னும் ஒரு மாற்று திட்டமாக தான் நடைபெறுவது தெரிந்து கொண்டும் தன்னுடைய முடிவை ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் பேசும் பொழுது மாவட்ட சபை தான் இப்பொழுது தர முடியும் என்று சொன்ன பின்னும் இந்த கூட்டத்தில் போவதில் பிரயோசனம் இல்லை என்று கஜேந்திரகுமார் வரவில்லை என்பதால் தான் இந்த பேச்சுவார்த்தை குழம்பினது என்று அவர் சொல்லும் பொழுது அது எடுபடாது. இல்லை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய நிலைப்பாடு அது எல்லோருக்கும் தெரிந்தது. எல்லோருமே இலகுவாக நாங்கள் பார்க்கலாம் எவ்வாறு அவர் கடைப்பிடிப்பார் என்று அவருடைய கொள்கை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே இதே நேரத்தில் நீங்கள் இந்த தமிழ் தரப்பு அங்கே பங்கெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் குழப்புகின்றார்கள் என்று சொல்லி ஒருவரை மட்டும் போவதற்கு நீங்கள் ஓம் என்று சொல்வது எனக்கு அது சரியா? ஓம் என்று சொல்வதில் இப்போ நான் இல்லை தீர்மானம் எடுப்பது. இல்லை சரி, இல்லை எனக்கு அதை நீங்கள் அப்படி சொன்ன தமிழர் தரப்பு போவதில் ஒரு தேவை இருக்கிறது. அதற்காக தமிழ் கட்சிகளுடைய அனைவரும் போக வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை என்பதுதான் என்னுடைய என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது என்றால் இங்கே இவர்கள் நீங்கள் கூறுவது போல் யாருமே போகாம விடலாம் அது வேறு, அவர்களுடைய கொள்கைகள் இருக்கலாம் அது வேறு. ஆனால் இங்கே போய் அங்கே பங்கெடுக்க பொழுது நான் இங்கே சென்றேன், இதை கூறினேன், இதை எதிர்த்தேன் என்று வந்து கூறும் பொழுது அது நான் பார்க்கின்ற விதம் எனக்கு பிழையோ எனக்கு தெரியவில்லை, அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் இல்லை உங்களுடைய கொள்கை அடிப்படையில் நீங்கள் வெளியில் நிற்கலாம் என்று கூறுவீர்கள். சரி, அதை நாங்கள் அப்படியே விட்டு பாருங்கள். நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். நல்லது, நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்காத அரசியல் கட்சிகள் அழைக்கப்படவில்லை, இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவருடைய குரல் எங்கே? அவர்களுக்கு மக்கள் வாக்களித்து தப்பித்தவறி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ரணில் விக்ரமசிங்கா தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்காவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி கூட இந்த கூட்டத்திலே கலந்துள்ளதற்கு தகுதி இல்லாமல் போயிருக்கோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். என்னுடைய விளக்கமான ஒரு பார்வை போனால் இந்த கூட்டத்தின் அழைப்பிலேயே ஒரு முரண்பாடு இருக்கிறது. பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் என்று சொல்வது கூட தவறான பிழை.
என்ன பொறுத்தளவில் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் அந்த உறுதி இருக்கிறது. ஏன்னா அவர்களுக்கும் மக்கள் வாக்களித்து அப்படி என்று சொல்லும் பொழுது அடிப்படையில் தமிழ் மக்கள் பங்கெடுக்க கூடாது அப்படி என்றால் இல்லை என்னென்றால் இந்த பிரச்சனை தொடங்கினது வடமாகாணத்து மக்களுடைய பிரச்சனை என்றுதான் பேச்சு ஆரம்பமானது. அது இப்பொழுது அகில இலங்கை பிரச்சனையாக மாறிவிட்டது. அகில இலங்கை பிரச்சனையாக மாறும் பொழுது கூட்டம் மேசையிலேயே குழப்பம் செய்பவர்கள் வருகிறார்கள். இதை நாங்கள் யார் இந்த கூட்டம் குழப்பம் ஏற்கனவே வந்துவிட்டது. அரசியல் அமைப்பு சபையிலே சித்தார்த்தன் இடம்பெறக்கூடாது என்பதற்காக உதயன் கம்மன் பிளவை கொண்டு வருகிறார்கள். அந்த சிறுபான்மை கட்சிகளுக்குள்ள ஒரு பிரதிநிதித்துவம் சித்தார்த்தனுக்கு கொடுக்கப்பட இருந்தது. அவருடைய பெயர் பிரேரிக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துக்கு உதயகம்மன் பிளா கொண்ட உதயகம்மன் நான் தமிழர் என்று அவரை எதிர்க்கவில்லை. அரசியல் அமைப்பு சபையிலே ஒரு தமிழர் இருந்தால் அது தனிநாட்டு கோரிக்கை தான் அங்கு வலியுறுத்தப்படும் என்பதால்தான் நாங்கள் சித்தார்த்தனை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர்களும் இந்த பேச்சுவார்த்தைக்கு போகிறார்கள் என்றால் இந்த பேச்சுவார்த்தையில் தமிழர் பிரச்சனைக்கான தீர்வு இடம்பெறுமா? இது காலத்தை பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் இந்த காலத்தை விட்டுக்கலாம். சுதந்திர தின பேச்சுக்கு இந்த பேச்சுவார்த்தை நிச்சயமாக ரணில் கிருஷ்ணனுக்கு தேவைப்படுகிறது. அவ்வளவு தான் சொல்லக்கூடியது. அதனுடைய தெரிந்து கொண்டு நானும் கலந்து கொண்டேன். நான் பின்னர் அதிலிருந்து வெளியேறினேன். நான் பகிரங்கப்படுத்தியே ஒரு கட்சிகளும் போகுமா என்பது உங்களுக்கு இல்லை இல்லை அது நீங்கள் கூறுவது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய கேள்வியாக நான் பார்த்தது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம் கொள்கை அடிப்படையில் இதை புறக்கணிப்பது வரவேற்கிறேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் சர்வதேசத்துக்காக தமிழ் தரப்பு போக வேண்டும். இவர்களுக்கு இவர்கள் 4 ஆண்டுகள் அரசியல் படுக்கையில் இருந்தார்கள். எந்த ஒரு விதத்திலும் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக செயல்படவில்லை. இங்கே செல்வம் அடைக்கிறனாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு செல்வம் அடைக்கிறனாதன் கூறிய விடயத்தை நீங்கள் தொட்டு காட்டினீர்கள். இவர்கள் உண்மையாக செயல்பட்டால் அவர்களும் அங்கே போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய, ஏனென்றால் அவர்கள் ஏமாத்த போகிறார்கள் என்ற தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அது வேறு விதமாக பார்க்கலாம் தானே. இப்போ நீங்கள் முதல் கூறப்பட்டது போல அவர்கள் அங்கே போய் அதை சொல்லிவிட்டு வெளியில் வரலாம் தானே. இப்போ நான் சொல்வது என்னவென்றால் ஒவ்வொரு கட்சியும் தங்கள் மட்டும் இல்லை இல்லை அவர்கள் போய் இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போல் அவர்கள் போய் சொல்லிவிட்டு வருவார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இல்லை கஜேந்திரகுமார் போகவே இல்லை. இல்லை 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 போனால் போனால் அவர் எவ்வளவு காத்திரமாக அதை வெளிப்படுத்துவார் அங்கே. ஆனால் இவர்கள் அப்படி வெளிப்படுத்துவார்களா? ஒன்று நான் ஏற்கனவே திரும்பவும் ஒரு விடத்தை சொல்கிறேன். சில வெளிச்சக்திகள் இந்த விடயங்களிலே முக்கியமான இடத்தில் இருக்கின்றன. அந்த வெளி சக்திகளின் குரலாக சிலர் செயற்படும் பொழுது அவர்கள் அதனை உள்ளே சென்று சொல்வதற்கும் அவர்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும். எந்த வெளிநாடுகள் என்பதை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அது பயிரங்கமாக சொன்னார்கள் இந்தியாவின் மத்தியஸ்தம் இங்கே இருக்க வேண்டும். ஓகே, அப்ப இந்தியாவினுடைய கோரிக்கை நீங்கள் அங்கே சென்று இதில் கலந்து கொண்டு உங்கள் கருத்தை வலியுறுத்துங்கள் என்று சொன்னால் கிளிப்பிட போது அவர்கள் செய்வார்கள். வெளிநாடுகளினுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத ஒரு கட்சி என்று நாங்கள் கஜேந்திரகுமார் அணியை பார்ப்போமானால் அவர் சுயாதீனமாக ஒரு முடிவு எடுக்கின்றார். முடிவு அவரோட சம்பந்தப்பட்டது. அது தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமா? அவர் சென்றதாலும் தீர்வு கிடைக்கப் போவதில்லை. திருப்பி மூலம் கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் போகாட்டும் கிடைக்காது என்று நீங்களும் ஒத்துக்கொள்கிறீர்கள், நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் எங்கே பிரச்சனை என்றதை நாங்கள் இப்போ நான் கூறினேன் வந்து அங்கே போய் எடுத்து கூறும் பொழுது இங்கே இந்த இடத்தில் ஆணித்தனமாக இந்த சர்வதேச பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதைத்தான் நான் கூறினேன். இன்னொரு விடயத்தை கூறினீர்கள், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு சர்வதேசத்தினுடைய ஈடுபாடு இல்லாமல் தான் அவருடைய கொள்கை இருக்கின்ற என்று சொன்னால் அது தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்குமா? என்ன பிரச்சனைனா சர்வதேசத்தினால் செய்யப்பட்ட ஒப்பந்தமே பிரச்சனை. சில வேளைகளில் ஒரு சர்வதேசத்தினுடைய தலைமைத்துவத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடுவருமா இருந்தால் கஜேந்திரகுமாருடைய நிலைப்பாட்டில் சில மாற்றங்கள் வரக்கூடும். அல்ல மாற்றங்கள் வரக்கூடும் என்று சொல்றீர்கள். அவருடைய கட்சியினுடைய பேச்சு இல்லை 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 நீங்கள் அனுபவம் வாய்ந்தவர் என்றபடியால் நீங்கள் அதை அவதானிப்பீர்கள். நான் சொல்றேன், நான் சொல்வது என்னவென்றால் முதலில் நாங்கள் 11ஆம் தேதி கூட்டத்தில் என்ன நடவடிக்கை பார்ப்போம். நாங்கள் அதன் பிறகு இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற விடயங்கள் தேவைதானா? கட்டாயம் நாங்கள் பார்ப்போம். இல்லை இன்னொரு நீங்கள் சொன்ன விடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விடியம் அதைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொடர்பாக கூறும்பொழுது அவருடைய இந்த கொள்கையினூடாக தமிழ் மக்களுக்கு தீர்வு வரும் என்று நீங்கள் எடுக்கலாம் என்று நீங்கள் நம்புகிறேன். உண்மையாக நான் அதை கேட்கின்றேன். அதை ஆராய்வதற்காக நான் அந்த கேள்வியை கேட்கின்றேன். இல்லை இல்லை தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது ஒருபொழுதுமே இலங்கை அரசாங்கங்கள் அவருடைய கட்டமைப்புக்குள் தமிழ் மக்கள் விரும்புகின்ற தீர்வு கிடைக்குமா என்றால்
அது கேள்விக்குறி. ஏதாவது ஒரு வழியிலே வேறு முறைகளிலே இப்ப மாகாண சபை முறை ஏற்றுக்கொண்டோம். தனிநாடு கேட்டவர்கள் மாவட்ட சபை ஏற்றுக்கொண்டார்கள். தென்னாட்டுக்காக நடைபெற்ற போராட்டம் 13 திருத்தம் மாகாண சபையில் முடிவிட்டது. இப்பொழுது மாகாண சபையும் இல்லை. இப்ப நாங்கள் திரும்ப மாவட்ட சபைக்காக பிரதேச சபைக்காண்டு கதைக்கிறோம். இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக போட்டிக்கு ஆயத்தப்படுத்துகிறோம். அப்ப தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் அரசியல் தீர்வு இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா? அதாவது அரசியல் தீர்வு ஒரு காணல் நீராகத்தான் இருக்கிறது. நான் ஒரு நாள் போது நான் எதிர்காலத்துக்கு நான் ஆர்வம் சொல்ல முடியாது. காணல் நீராகத்தான் இருக்கிறது. கண்ணுக்கு இந்த வருகிறது வருகிறது போல தெரியும். போக 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 காணல் நீர் போய்கொண்டே இருக்கும். இதைத்தான் நாங்கள் 65 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் கண்ணுக்கு முன்னால் நடைபெற்ற 87 ஆண்டு ஒப்பந்தத்தை பார்த்த பிறகு கூட நாங்கள் இவ்வாறு நம்ப முடியும்? அப்ப ஏன் நாங்கள் இவ்வளவு தூரம் ஒப்பந்தத்தில் எந்த அம்சம் நிறைவேற்றப்பட்டது? இல்ல 85 ஆண்டுகள் இந்த மாகாண சபை நிர்வாகம் என்றது கொண்டு வரப்பட்டதே வடக்கு கிழக்குக்காகத்தான், இலங்கைக்கு அல்ல. அந்த வடக்கு கிழக்கிலே வட மாகாணத்திலே 35 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் தான் மாகாண சபை இருந்தது. 5 ஆண்டுகள் தான். அதிலும் இங்கால் பிற்போது 5 ஆண்டு என்னும் இல்லை. இப்ப தமிழ் மக்கள் பிரச்சனையை கொண்டுவரப்பட்ட வடக்கு கிழக்கான மாகாண சபை இலங்கையின் மத்திய மாகாணங்கள் முழுவதிலும் 30 ஆண்டுகள் இயங்கியது. இப்ப 5 ஆண்டுகள் ஒரு மாகாண சபையும் இல்லை. இப்ப இந்த நிலவரத்தில் என்ன இவ்வாறு நாங்கள் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? இலங்கை அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்கும் என்று நீங்கள் கூறுவது எனக்கு புரிகிறது. அப்படி என்று சொன்னால் எந்த ஒரு விதத்திலும் இலங்கை அரசாங்கம் தீர்வு தராது, சர்வதேசத்தை அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், வெறுமனவே இவையெல்லாமே ஒரு இதெல்லாம் கடந்து போவோம், இப்படியே தமிழ் மக்களுடைய நிலை இருக்கும் என்பதை நாங்கள் ஓரளவுக்கு அனுமதிக்கலாம், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இதே விதத்தில் சலுகையும் எதிர்ப்பும் உணர்ச்சி அரசியலும், இப்போ பாருங்கள் நீதியரசர் அவர் ஒரு உணர்ச்சி அரசியல் செய்கின்றார். அதாவது ரணில் விக்ரமசிங்க அவனுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தான் தயாரில்லை என்று கூறுகிறார். அதே நேரத்தில் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசன்னம் தமிழ் மக்களை கொழும்பிலிருந்து விரட்டி அடித்தார்கள், இப்பொழுது வடக்கு கிழக்கிலிருந்து விரட்டி அடிக்கிறார்கள் என்று அவர் உணர்ச்சி அரசியலை அவர் செய்து கொண்டு வருகின்றார். அப்போ இவையெல்லாமே ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அவர்களுடைய இவ்வளவு தியாகங்களும் இவ்வளவு அர்ப்பணிப்புகளுக்கும் இவர்கள் ஒரு தங்களுடைய தங்களுக்கு கிடைக்கின்ற பதவிகளை அனுபவித்து போகவிடும் என்று தான் இப்பொழுதும் எல்லாரும் இருக்கிறார்கள் என்றதான் நான் என்னால் நீங்கள் கூறுவதை வைத்து உணரக்கூடியதாக இருக்கின்றது. நான் அப்படி உணர்வது தப்பா? இல்லை, பதவிகள் போட்டிகள் என்பது எப்போதுமே அரசியலில் அதுதான் தங்களுடைய இருப்போ அடுத்த தேர்தலில் தாங்கள் மீண்டும் பதவிக்கு பெற வேண்டும் என்பது உலகம் முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் அரசியல் சார்ந்தவர்களுக்கு இருக்கின்ற அடிப்படையான ஒரு அம்சம். அதில் தமிழர் தரப்பு மட்டும் தப்பி போக முடியாது. நாங்கள் இப்ப சொல்ல வருவது என்னவென்றால், இப்பொழுது பிரச்சனை அதுக்கு அப்பாற்பட்டது. ரணில் விக்ரமசிங்கா தன்னை ஒரு சமாதான தேவதையாக காட்டுவதற்கும், சிங்கள தேசத்தினுடைய அடி மட்டத்தின் கீழ் போன பொருளாதாரத்தை மீள எழுச்சி கொண்டு வந்து மக்கள் மத்தியில் தொடர்ந்து தன்னை ஜனாதிபதியாக வைத்திருப்பதற்கும், தனது கட்சி அடுத்த தேர்தலுக்கு பிறகு மீண்டும் புத்துயிர் பெற்று பெரிய கட்சியாக பெரும்பான்மை கட்சியாக வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறார். அவர் அவருடைய நிகழ்ச்சி நிரல் தெளிவடையில் ஒன்று நாங்கள் நிகழ்ச்சி என்று பேச்சுவார்த்தையினுடைய முடிவு என்னவா இருக்கும் என்பதை வெளிநாடுகள் பார்த்துக் கொண்டு சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையை தமிழர் தரப்பு குழப்பினது இருக்கக்கூடாது என்று ஒரு இடம் பெற வேண்டுமானால் தமிழர் தரப்பினர், அதற்காக நான் எல்லோரும் சொல்லவில்லை, தமிழர் தரப்பின் ஒரு பகுதியினர் அதில் கலந்து கொள்ளத்தான் வேண்டும், கலந்து கொள்கிறார்கள். இதன் முடிவே என்ன என்பதை நாங்கள் பார்க்கும் போது அப்பொழுது தெரியவரும் நாங்கள் மீண்டும் ஏமாற்றப்பட்டோமா அல்லது நாங்கள் நிகழ்ச்சி ஒன்றை கொண்டு வர வேண்டும். 51வது தீர்மானத்தில் கொண்டு வரப்பட்ட விடயங்கள், நிறைய விடயங்கள், தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்கள் என்று நாங்கள் கூறும்பொழுது, இப்பொழுது இலங்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டதால், இந்த சூழல் மாற்றம் ஏற்பட்டதால், ரணில் விக்ரமசிங்கா எதிர்பாராத வகையில் ஜனாதிபதியாக வந்திருக்கின்ற இந்த நேரத்தில், இந்த 51 சிங்கள அரசியல்வாதிகளூடாக மகா சங்கங்களினூடாக தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை அடித்து கூறலாம் என்று கஜேந்திர மக்ரமல் பொல்லு கூறுவது போல் பலர் கூறுகிறோம், அது உண்மையானே. இந்த 51வது தீர்மானத்தினூடாக தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அல்லது இதுவும் ஒரு கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமைதான் என்று நீங்கள் கருதுகிறா? சுருக்கமாக கூறும், 51வது தீர்மானம் என்பது அரசியல் தீர்வு என்பதற்கு அப்பால் போர்க்குற்ற விசாரணை, அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கான தண்டனை, சர்வதேச எவ்வாறு இவர்களை பார்க்கின்றது என்பதை தெரியப்படுத்த வாய்ப்பும், அதன் ஊடாக ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு இலங்கை அரசாங்கத்தின் இருக்கிறது. இப்ப நீங்க பாருங்கள்,
இந்த ரணில் விக்ரமசிங்காவோட இந்த பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை காரணம் அதுவும் ஒன்றுதான், இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றுதான் இந்த தீர்மானம் நேரடியாக சொல்லாவிட்டாலும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தால் இந்த ஜெனிவாவில் தப்பிக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டுக்கு ரணில் வந்திருக்கிறதையும் நாங்கள் மறந்துடக்கூடாது. கோதபாய தூக்கி எறிந்தார், பொறுமுறை கிடையாது, எங்களுடைய இறையாண்மை விட்டு கொடுக்க மாட்டோம், அந்த பச்சையாக தூக்கி எறிந்தார் எல்லாவற்றையுமே, யாரும் தலையிட முடியாது என்று. இப்போதைய பாருங்க அமெரிக்கா, இரண்டாவதாக இன்னொரு இராணுவ அதிகாரிக்கு தலை விதித்திருக்கிறது. 2008 மே மாதம் உங்களுக்கு தெரியும், கீத் நோயர் என்ற அந்த அந்த ஊடகம் அந்த பத்திரிகை ஆசிரியரை கோதபாய அரசாங்கம் எவ்வாறு அவர் மைந்தாக்கல் செய்தார்கள் என்பதையும், அந்த சித்திரவதையை செய்த அந்த மேஜர் பிரபாத் பலத்பத் என்பவரை இப்பொழுது நேற்று நேற்றைய தினம் மனித உரிமை தினத்தில் என்று சவேந்திரா சில்வாக்கு அடுத்ததாக பயணத்தை விதித்திருக்கிறது. இப்ப இது ஜெனிவா தீர்மானத்தினுடைய சமதத்தான் சொல்லப்பட்டது. நீங்கள் ஒவ்வொரு நாடும் உங்கள் சட்டங்களுக்கு உட்பட்ட வகையிலே குற்றவாளிகள் மீது என்ன விதமான தண்டனைகளை கொடுக்க முடியும் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இப்ப ஜெனிவா தீர்மானம் தான் இது, இதை இதை நாங்கள் சாதாரணமாக பார்க்க கூடாது. இலங்கை அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, போர்க்கூட்டம் இடம்பெற்றது என்பது இங்கே சொல்லப்படுகிறது இந்த தடையின் ஊடாக. இதெல்லாம் தடை, இதெல்லாம் மனித உரிமை மீறல்கள். சவேந்திர சில்வா முள்ளிவாய்க்கார் எல்லாம்பட்ட இது தெற்கையில் உள்ள ஒரு ஊடகக்காரர் மீதான தாக்குதல், சித்திரவதை, அவர் கடைசியாக இப்பொழுது ஆஸ்திரேலியா சென்று அடைக்கலம் பூத்திருக்கிறார் கீத் நோயர். இப்ப நான் என்ன சொல்கிறேன் என்றால், சர்வதேசம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சர்வதேசத்தின் இயக்கத்தை திசை திருப்பவும் இல்லாமல் செய்வதற்கும் ஒரு பேச்சுவார்த்தை ரணிலுக்கு தேவைப்படுகிறது. பொருளாதார மூச்சு வர ஒரு பேச்சுவார்த்தை தேவைப்படுகிறது. உலகத்திலிருந்து கடன் பெறுவதற்கு ஒரு பொருளாதார ஒரு பேச்சுவார்த்தை தேவைப்படுது. யாருடைய பேச்சுவார்த்தை? உள்நாட்டு பிரச்சனை. உள்நாட்டு பிரச்சனை யாருடன்? தமிழ் மக்கள் பிரச்சனை. இதன் அடிப்படையான சரி சார், இதை நாங்கள் புரிந்து கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் ஓ எல்லாம் பெறப்போகிறது என்று ஒரு மேசைக்கு போய் இருந்தோம் என்று நாங்கள் வெற்றி தட்டோடு தான் வீட்டுக்கு வரும். சர்வதேசத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்போ நான் 51வது தீர்மானத்தை வைத்து கேட்கவில்லை, பொதுவாக கேட்கிறேன். இலங்கை மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைப்பதால் அது நிச்சயமாக சர்வதேச பங்களிப்பின் ஊடாக மட்டும்தான் பெற முடியும். அப்படி என்று சொன்னால் நேரடியாக சிங்கள அரசாங்கங்கள் யார் பதவிக்கு வந்தாலும் அவர்களுடாக பெற முடியாது. சர்வதேசத்தினுடைய ஒரு நெருக்குவார், ஒரு பங்களிப்பு ஏதோ ஒரு வகையில இல்லாமல் எந்த ஒரு தீர்வும் தமிழர் இந்தியா இலங்கை இந்திய ஒப்பந்தத்தினாலே 13 திருத்தம் வந்தது. நட்லிசேனக்கா ஒப்பந்தத்தால் வரவில்லையே, பண்டா செல்வா ஒப்பந்தத்தால் வரவில்லையே. நாங்கள் உள்நாட்டுக்கு பேசுவோம் தீர்த்து கொள்வோம் என்று சொல்வதால் அல்வது இலங்கை சுதந்திரம் பெற்றதிலிருந்து நட்லிசன் நாயக்கா 70வது ஆட்சி வேலை செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் பெருத்தரவில்லையே. இலங்கை இந்திய ஒப்பந்தம் சரி என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அந்த ஒப்பந்தம் கூடத்தானே மாகாண சபை நிர்வாகம் வந்தது என்று அதையும் கூட இல்லாமல் செய்வது தானே மீண்டும் மாவட்ட சபை கலைக்கிறார்கள். புதிய அரசியலமைப்பு வரப்போவதாக விஜய் ராஜாஜி சொல்லியிருக்கிறார். இப்பொழுது புதிய அரசியலமைப்புக்கு ஒரு அரசியல் குழு அமைக்கப் போவதாக அடுத்த மாதம் அந்த அது இடம்பெறப் போவதாக நேற்றைய தினம் நீதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு வருவதாக இருந்தால் அது சர்வதேசத்தின் பங்களிப்பு இல்லாமல் வர முடியாது, பெற முடியாது. அதான் நான் சொல்வது, வரும் என்று சொல்லவில்லை. ஏதாவது ஒரு தீர்வு வருவதால் நிச்சயமாக நேரடியாக சிங்கள அரசாங்கங்களால், சிங்கள அரசியல் கட்சிகளால், சிங்கள தலைமைகளால், பௌத்த சங்கங்களால் வரப்போவதில்லை. ஒன்று வர வேண்டுமானால் சர்வதேசத்துடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அது ஜெனிவா தீர்மானமாக இருக்கலாம், அமெரிக்காவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், அல்லது ஐரோப்பிய ஒன்றியமாகவும் இருக்கலாம். அதனுடைய ஒரு அழுத்தம் தான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவனுடைய இந்த நகர்வு என்று நம்புகிறீர்களா? ஒரு காரணம் முற்றுமுழுதாக அதுதான், அதுக்கும் ஒரு காரணம். இதோடு நாங்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சி என்று கொண்டுவரும். மிகவும் சிறப்பாக இருந்தது. எங்களுடைய தமிழ் தரப்பினருடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக எவ்வாறு கடந்த கால விடயங்களையும் நீங்கள் இங்கே கொண்டு வந்து எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு தெளிவை கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு ஐயா நாங்கள் மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தலைஞர்களே, அன்பார்ந்த நேயர்களே, வணக்கம்.